ஏ காய்ஸ், நாங்கள் இப்போ கேரளா வரத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஒரு ஆயுர்வேதா சென்டரில் தான் உட்காந்துட்ருக்கோம். மசாஜ் சென்டர் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க மசாஜ் பொறுத்த வரைக்குமே. பட்டு அந்த அளவுக்கு எதுவுமே மினி கோவா, மினி கோவா அப்படின்னாலே கோவாவில் என்னென்ன இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பட்டு நிறைய பேர் கோவான்னு சொன்னாங்க, இது கோவா மாதிரிலாம் இல்லை. கோவான்னு எந்த யூடியூபராச்சும் இதை கேரளாவில் இருக்கிற இந்த இடத்த வந்து வர்க்கலாவை வந்து வர்க்கலான்னு தான் சொல்லணும். வர்க்கலா பீச்சுன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மினி கோவா, சூப்பர்மேன் கோவா அப்படின்லாம் சொன்னீங்கன்னு வைங்க, நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. பப்ளிக்லாம் போகிறாங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா வேஸ்ட்டு, நான் 20-22000 ரூபாய் 22000 மேலே பெட்ரோல் போட்டு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வேஸ்ட்டு. டோட்டலாக எல்லாமே ட்ரிப்பே வேஸ்ட்டு. என்னத்தில் இட்ஸ் எ போரிங் ட்ரிப் தான், வேஸ்ட்டு. மெரினா பீச்சில் குளிச்சா கூட இவ்வளோ செலவாகுது எங்கள் ஊர் சென்னையில். அதே தான் இங்கே இருக்குது. இதை பார்க்கறதுக்கு சொல்லுங்க ஜி வேற போயிருக்காரு. எங்களுக்கு காஸ்ட்டு வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டு. அதனால் வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பை இங்கே கேன்சல் பண்ணி கொடைக்கானலில் ரினியூல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுதான் உண்மை. யூடியூபர் பேச்சை கேட்டு தயவுசெய்து வந்து இங்கே மாட்டிக்காதீங்க. இதில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தம் இல்லை. ரெண்ட்டு ஜாஸ்தி, ஃபுட்டு அந்தளவுக்கு ஒன்றுமே செட் ஆகலை. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஃபுட்டு இங்கே செட்டே ஆகாது. 0%, 1% கூட சொல்ல 0% சொந்த காசில் சூனியம் வைப்பது எப்படின்னா இங்கே வாங்க, மினி கோவா பார்க்க வாங்க. எப்படி சொந்த காசில் சூனியம் வைப்பது எப்படின்னா மினி கோவாவுக்கு வந்து பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலேயும் பேச்சை கேட்காமல் வந்தால் உங்கள் தலையெழுத்து. இப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம், ஃபாரினர்ஸ்லாம் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நத்திங் டு சே. நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டுருக்கோம் பீச்சில். இதுதான் அந்த ஸ்டெப்ஸ், அப்படியே கீழே பீச்சு. கேஜிஎஃப் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. கேஜிஎஃப் ரொம்ப லாங்காக இருக்காரு, தெரியாது கேஜிஎஃப் தெரியாது. இது பீச் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மூலிமா இறங்கி அந்த ஸ்டெப்ஸில் தான் பீச்சை பார்க்கணும். வியூ செம்ம வியூ பாயிண்ட் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தெரியும், நான் மேலே நின்று காட்டுறேன். பாரம்பரிய நின்றுட்டுருக்கோம். செம்மையான வியூ பாயிண்ட்டு. பட் ஆனால் வந்து கோவாக்கு ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோவாக்கு ஈக்குவலான பீச் கிடையாது. இது நார்மலான பீச் தான். ஆனால் குளிக்கிறதுக்குள்ளதான் நீங்கள் லாங்கிலோட போய் குளிக்கலாம். மண் எல்லாமே மண் எல்லாமே ஹைக்கில் தான் இருக்குது. மண் இப்போ தாராளமாக நீங்கள் போய் குளிக்கலாம். இது மலை ஃபுல்லாகவே பாசை தான், பாசை ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது. பீச்சில் போகிற பாதை எல்லாமே இந்த மாதிரி பாறைங்களாக தான் இருக்கும். பாறைங்க ஃபுல்லாகவே பாசியாக தான் இருக்கும். வர்க்கலா மினி கோவா அதெல்லாம் மேலே சும்மா தான், மினி கோவாலாம். பட் ஓகே, ஒரு 5 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் இந்த பீச்சை பொறுத்தவரைக்கும். அவ்வளோதான் ஒர்த்து, அதுக்கு மேலாம் ஒர்த்து கிடையாது. காய்ஸ் கேஜிஎஃப் ஒரு எல்நீர் ஒன்று விட்டு சொல்லிட்டா போல. கேரளா எல்நீர் வெட்டிக்கிறாப்புல நம்ம ஊர்ல வெட்டுற மாதிரிலாம் வெட்டதில்ல. நல்லா இருக்கான தண்ணி, ரொம்ப கம்மியான எண்ணெயா நம்ம வெட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம குறைய சொன்னா யூடியூப்ல நம்மள கழுவி கழுவி விட்டுருவாங்க. நல்லா
ஆனால் ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்ஜி, யூடியூப்பில் போய் பேசினா தான் பிழைக்க முடியும் பொழுது. உண்மையை பேசினே நான் எனக்கு நிறைய ஆப்பு தான் வந்துச்சு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், இளமேட்டு கொஞ்சம் நடிக்கவும் கற்றுக்க போகிறேன் தலை. இது வரைக்கும் நான் உண்மையாக பேசி நிறைய ஆப்பு வாங்கிட்டேன், இளமேட்டு பொய்யா ஃபேக்காக பழகினா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பொய்யாவே நடிக்க போகிறேன் இளமேட்டு, எல்லாத்துலேயுமே உண்மையாக இருந்து நான் பட்டதெல்லாம் போதும். இளமேட்டு நான் பொய்யாக தான் இருக்க போகிறேன்.